ஓகே கேஸ் சம் பேக் வித் வீடியோ எல்லாேருக்கும் வணக்கம் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்குங்க நம்புகிறேன் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்த்டே விஷஸ் சில பேருக்கு டவுட் இருக்குது ப்ரோ எப்போ ப்ரோ வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூரில் இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராப்ளி பிளான் பண்ணுறேன் அண்டு என்னோட மைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சு நான் இத்தனை நாள் வீடியோ பண்ணுறது ஒரு நார்மல் மைக் கேமரா கூட இருக்கிறது இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மைக் அது கொஞ்சம் காஸ்ட்லியானது அது வயர் வாங்கினோன்னா ஒரு ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அண்ட் இங்கே ஆர்டர் பண்ணுறத விட நான் வீட்டுக்கு போய்ட்டு அதை ஆர்டர் பண்ணுறேன் நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம் அடிவாங்காச்சு அடிவங்காச்சி சோத்திலி அடிவங்காச்சினு கதையில் இந்த பேச்சு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல ஸ்டார் 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 பேச்சு அப்படின்னு அந்த சேனலில் இன்னும் கூட திருந்தாமல் தளபதி பற்றியே சும்மா தவறாகவே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவரை பற்றி பேசாமல் அவரோட அடுத்த வர படங்களை பற்றி இவங்களுக்கு தான் ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கார் ப்ரெடிக்ட் பண்ணுறது வேற அந்த ஒரு ஹேட்டை எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பில் பேசுகிறது வேறு ஏன்னா அவங்களே தான் சொன்னாங்க சன் பிக்சர்ஸ் படத்தில் நூறு கோடி கொடுக்க போகிறாங்க தளபதிக்கு எதுக்கு அப்படின்னு அந்த காண்டில் கூட அந்த வீடியோ பண்ணிருக்கலாம் என்னென்னா கைமாற போகிறது தளபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸு தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே வியூஸ்ன்றது போச்சு சூப்பர் ஆல்ரெடி இந்த மாதிரி மேனேஜர் வேலையிலிருந்து தூக்கிட்டார் தளபதி ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்த அவர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க பட் இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மேனேஜரே சொல்லிட்டாரு அது பயங்கரமான ஒரு எப்படின்னா ஒரு பல்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போது கை மாற போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த வெளியே சொல்லியிருக்காரு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஆர் முருகதாஸ் பண்ண போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் தான் இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் இப்போ கூட சில பேர் இந்த தேனாண்டார் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போகுது எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க இன்னும் இந்த படத்தோட பட்ஜெட்டு படத்தோட ஸ்டோரி பேஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்கும் தெரியாது அவங்க கூவுறது கூவிட்டே இருக்கணும் நூறு கோடி தளபதி வாங்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை இவங்க அந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே சன் பிக்சர்ஸ் பண்ண போது இல்லைன்னு நம்ம கலாட்டாக்கும் அந்த சேனலுக்கு இன்னும் பிரச்சனை தெரியல அவங்க எது போட்டாலும் அதை ஃபேக்குன்னு நிரூபிச்சுட்டே இருக்காங்க கலாட்டா ட்விட்டரில் ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க நோ சேஞ்ச் இன் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சோர்சஸ் கன்ஃபார்ம் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் நியூஸ் ஆஸ் பேஸ்லெஸ் இதை விட ஒரு கேவலம் வேறுன்னா ஸோ ப்ரொடக்ஷன் டீமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு நியூஸு நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு தளபதி சிக்ஸ்டி ஃபைவோட அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஸோ அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போதுன்னு இப்போ வரைக்கும் பண்ணாத ஒரு தளபதி படத்தோட ப்ரொடக்ஷன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்க்க போகிறோம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரிச்சாக ஆக்சுவலாக பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது ஒரு பேஸ்லெஸ்ஸான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டனா நிறைய பேர் அதை நம்பிட்டு இருக்கீங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டரில் சில பேர் நமக்கு மெசேஜ் பண்ணாங்க சரி ஓகே ஒரு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கலாட்டா டீம் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா கலாட்டான்றது ஒரு பெரிய மீடியா இவங்களுக்கு எத்தனை வாட்டி தான் இந்த மாதிரி பல்பு வாங்க போகிறாங்க இன்னும் எத்தனை வாட்டி இந்த மாதிரி தளபதி வச்சு தவறான வீடியோக்கள் போடுவாங்கன்னு தெரியல பார்ப்போம் அந்த மாதிரி எது போட்டாலும் ஒரு காம்ப்ளிகேஷன் மாதிரி எடுத்துட்டு பங்கமாக கலாய்ச்சி விட்டுடலாம் ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு வீடியோ வரப்போது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டே இருப்பீங்க